ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சாரதா. தொழில் முனைவோர்களை உருவாக்கும் நிறுவனத்தின் அதிபர் நான். நேத்துக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா, எப்படி நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து சில மாதங்களில் கோவிட் ஆரம்பிச்சது, ஸோ இதை மாதிரி குளோபல் ரெசிஷன்னால் எப்படி உலகத்தில் நிறைய கம்பெனி மூடப்பட்டு அதில் உள்ள எம்ப்ளாயீஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க, அவங்கள வச்சு என்ன யுக்தி பண்ணி நான் என்னோடய பிஸ்னஸை பிரிக்கினேன், இதை தான் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். நான் வந்து கோவிடுக்கு முன்னாடி ஒரு நிறுவனத்தில் பணி புரிஞ்சிட்டு இருந்தேன். ஸோ என்னென்னா, இப்போ என்னை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்றைக்கி முதல் நாளைக்கு பகிர்ந்த மாதிரி தான். நான் வந்தது எப்படின்னா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மென்டாலிட்டி உள்ள ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கேன். நான் இருந்த பிறந்த வீடாக இருந்திருக்கட்டும், புகுந்த வீடாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு வேலை செய்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் இருந்தாங்க. அங்கேருந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றி யோசித்து தனியாக ஒரு தொழிலதிபர் ஆகணும்னு யோசித்த ஆள். ஸோ அப்படிப்பட்டு இருக்கும்போது நான் ஒரு 300,000 ரூபா சம்பாத்தியத்துலேருந்து இங்கே தனியாக ஆரம்பிக்கும் போது கோவிட் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. எப்பவும் சொல்கிற மாதிரி எய்தர் இதை கன்யூ பண்ணலாம், இல்லை ரிசைன் பண்ணிட்டு திருப்பி 300,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகலாம். 300,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் 3 வருஷம் நிலச்சி நின்று அந்த நிறுவனத்தை மேலே கொண்டு வர்றது தான் பெரிய விஷயம். அதுதான் மாற்றி யோசிக்கிறது. சரி, நம்ம மாற்றி யோசிப்போம், நம்ம இந்த நிறுவனத்தை மேலே கொண்டு வருவோம். நிறைய பேர் வேலையை விட்டு வந்திருக்காங்களே, இவங்களெல்லாம் வச்சு நம்ம ஏன் வேலை கொடுத்து அவங்களுக்கு ஏன் இது பண்ணக்கூடாது? ஏன்னா என்னாலேயும் அப்போ நிறைய சம்பளம் கொடுக்க முடியாது, ஆனால் அவங்களுக்கு அவங்க சம்பாதிச்சது மொத்தமாகவே போச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 50% கொடுத்தா கூட போதும்மா, நான் உனக்கு வேலை செய்கிறேன்னாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டேன், ஏன்னா அவங்களெல்லாம் டெக்னிக்கலாக ரொம்ப ரொம்ப குவாலிஃபைட், ஆனால் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்காங்க. சரி, இவங்களுக்கு மட்டும் வேலை கொடுத்தா போதுமா? இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்றி யோசிக்கலாமே. என்ன மாற்றி யோசிக்கலாம்? நம்மளோட நிறுவனத்தில் ஏன் 90% பெண்களுக்கே வேலை கொடுக்கக்கூடாது? கொடுக்கலாம், அது நம்பர் 1. நம்பர் 2, ஏன் நம்ம வந்து எப்போவுமே வேலையில் இருக்கிறவங்களுக்கே கொடுக்கணும்? நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் பாருங்களேன், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதுதான் கேட்பாங்க. ஏன்பா, முதல்ல யாராவது வேலை கொடுத்தா தானே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், வேலையே கொடுக்காமல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எப்படி கிடைக்கும்? இதுதான் வந்து ஒரு ஜோக் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேரை பார்த்துருக்கேன், என்னோட கூட இருந்தவங்கள்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு, அவ்வளோதான், ஒரு 10 வருஷம் கேப்மா. அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தாம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி பாருமா நான் சமைச்சிட்ருக்கேன், குழந்தைய ஸ்கூலுக்கு விட்டுட்டுருக்கேன் அப்படிம்பாங்க. ஏன், இப்போது உன் குழந்தை பிறந்தவொடனே நீ வேலைக்கு போக முடியாது, இப்போ குழந்தை வந்து 10 வயசு ஆகிடுச்சு, அதுக்கு அதுவே பார்த்துக்க முடியும்ல, நீ ஏன் வேலைக்கு போகக்கூடாது? இப்போ யாருமா எனக்கு வேலை தருவாங்க? சரி, இவங்களுக்கே நம்ம வேலை தரக்கூடாது. ஒர்க் ஃப்ரம் ஆப்ஷனோடு ஏன் வேலைக்கு தர முடியாது? நிறைய பேருக்கு வேலை செய்ய ரெடி, ஆனால் ஆஃபீஸ்லாம் வர முடியாது, வீட்டில் அனுப்ப மாட்டாங்க. சரி, இவங்களுக்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனில் வேலை கொடுக்க முடியாது. இப்படி பலதரப்பட்ட சிந்தனைகள் எல்லாத்தையும் செயல்படுத்தினேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன், ஃப்ளெக்சிபிள் டைமிங்ஸ், அரை நாளைக்கு வந்துட்டு போகலாம், முழுசாகவே வீட்டிலேருந்து வேலை செய்யலாம், 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கேப் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் வேலை கொடுக்கக்கூடாது? எல்லாருக்கும் வேலை கொடுத்து ஆரம்பித்தோம், நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஈவன் தொடர்ந்து வேலை செய்கிறவங்க கூட இன்னும் 10 ரூபா கூட கொடுத்தா வெளி நிறுவனங்களுக்கு போகணும்னு யோசிப்பாங்க. ஆனால் நான் வேலை கொடுத்த ஒருத்தர் கூட இன்னி வரைக்கும் என் நிறுவனத்தை விட்டு போகல. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் தன்னோட சொந்த நிறுவனம் மாதிரி தான் இந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறோம்னா, நான் மட்டும் இல்லை, என் கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாருமே இன்னொரு கம்பெனி எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத தான் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறோம். ஸோ இதையே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். அவ்வளோதான், நான் அவ்வளோதான்ப்பா, நான் எனக்கு ஏதோ அப்போ ஒரு ஆசை இருந்தது, ஒரு கனவு இருந்தது, நான் வேலை செய்யணும்னு நினச்சேன். இன்றைக்கி நான் எப்படிப்பா பண்ண முடியும், 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, எல்லாமே மறந்து போச்சு. எப்படிங்க மறக்கும்? நம்ம படித்தது மறக்கவே மறக்காது. என்ன தெரியுமா, அது ஒரு டெம்பரரி மெமரி லாஸ் அப்படிம்பாங்க. அதை நீங்கள் தூசி தட்டி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஏன்னா நமக்குள்ள பேஷன், உங்களுக்குள்ளே தூங்கிட்டுருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்புங்க. அதுதாங்க நீங்கள் யோசிக்க வேண்டியது. இந்த மாற்றி யோசி ப்ரோக்ராமே அதுதான். நீங்கள் மாற்றி யோசிக்க ஆரம்பிங்க, இன்றைக்கி சாதிக்க ஆரம்பிங்க. சாதனை பெண்மணிகள் வந்து 50 வயசுக்கு மேலே கூட ஆரம்பிக்கலாங்க, 60 வயசுக்கு மேலே ஆரம்பிக்கலாம். எத்தனையோ பேர் 50 வயசுக்கு மேலே தான் தன்னோட வாழ்க்கையை தொடங்குறாங்க. நீங்களும் அப்படி ஒத்தராக இருக்கலாம். உங்களுக்கு அப்படி ஏதாவது வேணும்னா என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஸோ இது மாதிரி இல்லை, இதை பற்றி நிறைய, இதை தவிர்த்து நிறைய சொல்லணும். நான் அப்படியே வந்துட்டேன். இந்த மீன் டைம் நான் இந்த நேரத்தில் வந்து எங்கள் அப்பா, எங்கள் மாமனார் மாமியார் குடும்பத்தை பற்றியும் பகிர்ந்துக்கணுங்க உங்ககிட்ட. எங்கள் அப்பா கிட்ட தான் எல்லாத்தையும் தினமும் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். பட் எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் கழித்து எங்கள் அப்பா வந்து தவறி போயிட்டார். ஆனால் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, அத்தை மாமா வந்து எப்படி அம்மா அப்பா ஆக முடியும், நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அவங்ககிட்ட அன்பாக இருந்தால் அவங்க நம்ம மேலே 100 தினம் அன்பாக இருப்பாங்க. கல்யாணமாகி முதல் வருஷமே அப்படியே வந்து அத்தை மாமா வந்து அம்மா அப்பான்னா அது வந்து போய், புரிதலுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு 10 தூரம் விட்டு கொடுத்துருப்போங்க. உங்கள் அம்மா அப்பாவோட உங்கள் அம்மா அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்களா நீங்கள் தவு பண்ணேன்னா? அதே மாதிரி தான் அத்தை மாமாவும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க. யாருக்குமே கிடைக்காத அத்தை மாமா அண்ட் வீட்டுக்காரர் என்னை கிடச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். என்னன்னா,
எனக்கு முதல் குழந்தை பிறந்தது. முதல் குழந்தை பிறக்கும்போது கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீ வந்து நகரவே கூடாது, என் நாத்தனாருக்கு அப்போ கல்யாணம். ஸோ எங்கள் மாமனார் மாமியாரை கூப்பிட்டு கேட்குறாங்க, இவ கல்யாணத்துக்கே வர முடியாது, பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு வந்து உங்கள் பேரப்புள்ள வேணுமா இல்லை உங்கள் பொண்ணு கல்யாணம் நடக்கணுமா? அவங்க என்ன சொல்லுவாங்க? பேரப்புள்ள வேண்டாம்னு சொல்ல முடியாது, பொண்ணு கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல முடியாது. அவங்க வந்துட்டுல ரெண்டு வேணும்னாங்க. அப்போது உங்கள் மருமக வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், கல்யாணத்துக்கு வர முடியாது அப்படின்னாங்க. அவங்க அதுக்கும் ஓகே சொல்லி என்னை ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு குழந்தை பிறந்தப்பறம் ஒரு டிசிஷன் எடுக்கணும். அவங்க வந்து ஸ்கூலில் வந்து டீச்சராக இருந்தாங்க, இன்னும் 8 வருஷம் சர்வீஸ் இருக்குது, ஹெட்மிஸ்ட்ரஸாகவே ஆயிடுவாங்க, மீனிங் அவார்டு வாங்கின டீச்சர் அவங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான், நான் சொன்னேன் நான் வேலையை விட்டுறேன், இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தை பிறந்திருக்கு, ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிறந்த குழந்தை அது, நான் எங்கள் ஆஃபீஸில் சொல்லியிருந்தேன், நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன், இந்த மாதிரி எனக்கு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீயேமா ரிசைன் பண்ணுற, நீ நல்ல வேலை பார்க்குற பொண்ணு, ஏன்னா நம்ம வேலை தான் நம்ம முன்னாடி செஞ்சு காமிக்கிறது தான் அன்றைக்கி உதவும், நீ வந்து பிரேக் எடுத்துக்கோமா, நான் உனக்கு திருப்பி வேலை கொடுக்குறேன், நீ வீட்டிலேருந்து எனக்கு வேலை செஞ்சு கொடுன்னாங்க. எல்லா அதாவது நீ அங்கே போய் உண்மையாக பேசினேன்னு வச்சுக்கோயே, உனக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும், நம்மளே உட்காந்து ரிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாது. நான் போய் என் முதலாளிக்கிட்ட அப்போ வேலை பார்த்துன்ற முதலாளிக்கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு, உடனே அவங்க அதுக்கு தீர்வு சொன்னாங்க, நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுன்னு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எங்கள் மாமியார் தீர்வு கொடுத்தாங்க, நீ நான் சொன்னேன் என்ன ரிசைன் பண்ணிடுறேன்னு. அவங்க சொன்னாங்க, நீ ஏமா ரிசைன் பண்ணுற, சார்ட் அக்கௌண்டன்சி படிச்சிருக்க, கம்பெனி செக்ரட்டரி படிச்சிருக்க, நான் ஏன் வேலையை ரிசைன் பண்ணுறேன், அடுத்த வருஷம் அவங்க ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆக வேண்டியது, ரிசைன் பண்ணி அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க. இதில் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபாரினில் தான் வேலை, 8 வருஷம் நான் வந்து அவரோட ஃபாரின் போயிருக்கலாம், ஏன்னா வந்துட்டு அவரோட இருக்கலாம்னு. ஆனால் எங்கள் மாமனார் மாமியார் அத்தை மாமா இருக்காங்கல்ல, அம்மா அப்பா மாதிரி நீ ஏன் உன் கரியரை விட்டு போகிற, நான் பார்த்துக்குறேன் உன் பசங்களை, நான் பார்த்துக்குறேன் உன்னை, நான் பார்த்துக்குறேன், அவன் வந்துட்டு வந்துட்டு போய்க்கட்டும், அப்போ தான் உன் கரியர்லேயும் நீ க்ரோ ஆக முடியும். அவங்களும் மாற்றி யோசித்தாங்க, ஒரு குடும்பமே மாற்றி யோசித்தா எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க, மாற்றி யோசிங்க, இதோட கண்டினியூவேஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.